ஓகே, வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு அஃபிஷியல் ஏர்ட்ராப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் வித் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரெஃபரல் ட்ரிக்ஸுமே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதான ஏர்ட்ராப் என்னென்னு பார்த்தீங்கன்னா vchain அப்படின்னு வந்துட்டு ஒரு ஏர்ட்ராப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சைன் அப் பண்ணுற மூலமாக வந்துட்டு நமக்கு 2 லட்சம் டோக்கன்ஸ் முடிக்க வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கிளைம் ஆகுது. அண்ட் அது போக இதில் வந்து நம்ம அன்லிமிட்டட் ரெஃபர்மே வந்து பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம் என்டர் பண்ணணும், லாஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்கள், உங்கள் மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து என்டர் பண்ணிட்டு இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் காட்டும். ஸோ நம்மளோட மெயிலுக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிட்டு உங்களோட மெயிலை போய் செக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வரும் ஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு க்ரீன் கலரில் டார்க்காக இருக்கும். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படின்றது கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து டேரெக்டாக வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் வந்துட்டு இன்வெஸ்டர் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தனே பார்த்தீங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஸோ ரீடைரக்ட் பண்ணே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ரீஜியன் இதெல்லாம் வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்தியா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் இந்த ஒரு ஏர்ட்ராப் வந்து பண்ணியிருப்பீங்க, பட் இதை பண்ணினாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஒரு ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துட்டு அவ்வளோ ஒன்று யாருமே வந்துட்டு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் அன்லிமிட்டட் ரெஃபரல் ட்ரிங்க்ஸுமே வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுமே வந்து நிறைய பேர் வந்து சொல்ல. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு வீடியோ பாருங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் டைப் வந்து கேட்குறாங்க. நான் வந்து ஜஸ்ட் ஹோல்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து லெஸ் 10-50K அப்படின்னு வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து கொடுத்துக்கங்க. இதெல்லாம் கொடுக்க கொடுக்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா டோக்கன்ஸுமே வந்து ரிசீவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே 275,000 vchain டோக்கன்ஸ் வந்து கிளைம் அதாவது கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இன்னும் டோக்கன்ஸுமே நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 5 பேர்த்த வந்து ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் எத்தனை மணி நேரத்துக்குள்ள பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 5 மணி நேரத்துக்குள்ளே 5 ரெஃபர் வந்து பண்ணணும். ஸோ மெயில் அப்படின்னு வந்துட்டு ஒரு வெப்சைட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அன்லிமிட்டட மெயில் ஐடிஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபர் லிங்க் இருக்குது. இந்த ரெஃபர் லிங்கை வச்சு நீங்கள் வந்துட்டு அன்லிமிட்டட் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப் மெயிலோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நான் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா இதோட வந்து எண்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மினிமைஸ் பண்ணி தள்ளி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வாங்க செகண்ட் ஏர்ட்ராப்புக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அப்ளிகேஷன் வந்து தேவைப்படும். ரைஸ் வேலட் அப்படின்ற அப்ளிகேஷன், மல்டி ஸ்பேஸ் அப்படின்ற அப்ளிகேஷன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மெயின் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணும், அதாவது ரைஸ் வேலட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா செட்ரிக் அவங்க தான் வந்துட்டு ஆடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 100% லெஜிட்டானது தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ வேலட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணோடனே உங்கள் வேலட்டுக்கு வந்து ஒரு நேம் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எபி அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் வேலட்டுக்கு 6 டிஜிட்டில் நீங்கள் வந்து ஒரு பின் வந்து செட் பண்ணணும். உங்களோட மெயினான வேலட்டுக்கு நீங்கள் எது வேணால் வந்து செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேக் வேலட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுமாதிரி கண்டினியூஸாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ 2 டைம்ஸ் வந்து நீங்கள் பின் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் இதை வந்து செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு சில செட்டிங்ஸ் நீங்கள் வந்து மாற்றணும். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு எத்தீரியம் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இதை கிளிக் பண்ணி பாலிகன் நெட்ஒர்க் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாலிகன் நெட்ஒர்க் வந்து செலக்ட் பண்ணி ஒரு டைம் வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நமக்கு இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் கொன்ஸ் வந்து செக் பண்ணி நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ரைஸ் டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுற ரைஸ் டோக்கன் பேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 100 டோக்கன் இருந்தால் நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்றதுமே வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பேக் ஆஃப் ரைசஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஃப்ரேசஸ் அப்படின்னு வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது செகண்ட் ஆப்ஷன். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களோட பின் வந்து கேட்கும். ஸோ இதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து காப்பி பண்ணி உங்களோட நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுமே இப்போ நான் உங்களுக்கு லைவாக வந்து பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலெட்டில் வந்துட்டு
24 ஹவர்ஸ் வந்து ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா செக்இன் நவ் அப்படின்னு வந்து காட்டுறாங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா 4 ரைஸ் டோக்கன் வந்து நான் இப்போ வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செக்இன் நவ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளைம் அப்படின்றது வந்து கொடுங்க. ஸோ கொடுத்தனே பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து சக்ஸஸ்ன்னு வந்து காட்டும். பேக் வந்து கொடுத்துருங்க. பேக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 டோக்கன் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த 24 நேரம் வந்து நமக்கு டைம் வந்து ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நானுமே வந்து ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிட்டாரு. ஆனால் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும், நமக்கு ரொம்ப லேட் ஆகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ யூசர்ஸ் வந்து நிறையா வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் பண்ணுன்றதையுமே வந்து இப்போ நான் லைவாக சொல்லிடுறேன். ஸோ இந்த மல்டி ஸ்பேஸ் ஆப்புன்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைஸ் வேலட் ஆப் இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த ஒரு ஆப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு க்ளோன் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுமே கண்டினியூஸாக ஓவனாக வந்து ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 1, 2, 3. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைஸ் வேலட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அகைன் வந்துட்டு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதாது ஃப்ரெண்ட்ஸ். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ரெஃபர் கோடையுமே வந்து என்ட்ரு பண்ணணும். அதை எப்படி என்ட்ரு பண்ணுறதையும் சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெஃபரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு ரெஃபரல் கோடு வந்து என்ட்ரு பண்ண சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட மெயின் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கதான என்னோட ரெஃபரல் இதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் காப்பி மட்டும் கொடுத்தா போதும். காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேஸ்ட் கொடுத்துட்டு ஆட் அப்படின்றது வந்து கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரல் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களோட மெயின் வேலட்லேயுமே நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கணும். அது எப்படி பண்ணுன்றது இப்போ வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இங்கே ரிசீவ் டோக்கன் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணீங்கன்னா மேட்டிக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேட்டிக் அப்படின்னு சர்ச் பண்ணி இதுமே அட்ரஸ் வரும். இந்த ஒரு அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணால் பாலிகன் மேட்டிக் வாங்கி டெபாசிட் பண்ணணும். ஸோ டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளாலையும் வந்துட்டு டோக்கன்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து 3 டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து காட்டுறேன். இந்த ஒரு வேலெட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக் வேலெட் தான். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 2.45 மேட்டிக் வந்து டெபாசிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் என்னடா பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாப் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ ஸ்வாப் அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்வாப் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மேட்டிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இடத்துல ரைஸ் வேலெட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரைஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு வராது. ஸோ சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்கள்கிட்ட 2 மேட்டிக் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு 1.5 மட்டும் என்ட்ரு பண்ணிக்கலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் பே பண்ணால் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படும். ஸோ கொடுத்துட்டு ஸ்வாப் அப்படின்றது வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேலே மட்டும் இழுத்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆகிரும். ஸோ ஒன்ஸ் இது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அகெயின் அந்த ரைஸ் டோக்கனை வந்துட்டு மேட்டிக் டோக்கனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்படி கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு அந்த ரெஃபரல் இன்கம் வந்து கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆகிற இன்கமாக நீங்கள் இதிலேயே வந்து ஸ்வாப் பண்ணி நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதை தவிர ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் தான் மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ண ரெடி.